மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல, ஆன்மீக உலகின் அடையாளம். தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறைப்பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர். உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர். தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி. இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை. இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை. இணையம் எங்கும் இவர் முகம், தொலைக்காட்சிகளில் இவர் குரல். மகரிஷி அவர்களுக்கு, ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள். புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை சிறப்பிக்க நம்மோடு இணைந்திருக்கிறார் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். சுவாமிகள் ஷோக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். உலகெங்களுக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சுவாமிஜி. வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சியில ரெண்டு செக்மெண்ட்ஸ், ஒன்று அதிர்ஷ்டக்காலர், மற்றொன்று தாந்திரிக பரிகாரம். அதிர்ஷ்டக்காலர் எப்பவும் சொல்றதுதான் சுவாமிஜி, நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணாலே அவங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னா. வணக்கம், நல்ல நேரம் நிகழ்ச்சி சொல்லுங்க. சொல்லுங்க சார், உங்க பேரு, எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார், சொல்லுங்க. பக்கத்துல சுவாமிஜி இருக்காரு, சொல்லுங்க. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? அடைக்கலம், பரவாயில்ல. மாற்று மதத்தை சேர்ந்தவர்களும் என்னை விரும்பி வருவது நெஞ்சிற்கு மகிழ்ச்சியை தருகிறது. ஆமா, எந்த மதமா இருந்தாலும் அந்த நம்பிக்கைங்கிற அந்த ஒற்றை விதை தான் வந்து பயணிக்க வைக்குது. அவ்வகையில் எத்தனையோ முகமதியர்கள், எத்தனையோ வந்து கிறித்தவர்களும் என்னை நம்புவது வந்து விஷ்ணுமாயா நம்புறாங்கிறதுக்காக கிடையாது. அவங்களுக்கு அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. ஆனால் அவர்கள் என்ன நம்புகிறார்கள், என்கிட்ட வந்து அவங்களுக்கு நல்ல நேரம் வரும்னு என்ன நம்புறாங்க, அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய பெருமைன்னு சொல்லலாம். நான் அந்த பிறந்த வாழ்வின் அர்த்தம் அப்படின்னு சொல்லலாம். அவ்வகையில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அடைக்கலம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். உங்கள் மேடம் கேட்குற டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்லுங்கள் சார். பிறந்த தேதி நேரம் சொல்லுங்கள் சார். பிறந்த தேதி வந்து 7/3/1982. 7/3/1982 பிறந்த நேரம் சொல்லுங்கள். 9:43 PM. பிறந்த இடம் போலூர். ஆமாம் போலூர். ஆமாம். கடுமையான வியாபார நஷ்டம், தொழில் நஷ்டம். முதல்ல உங்கள் ராசியை பற்றி சொல்லிடுறேன். நீங்கள் கடகராசி, ஆயுள் நட்சத்திரம் 3ம் பாதத்தை சேர்ந்தவர், துலாலக்னத்தை சேர்ந்தவர். உங்களுக்கு 4 ராகு, 5 சந்திரன், 7 செவ்வாய், சனி, 8 குரு மாந்தி, 10 கேது, 12 சுக்கிரன் புதன், சந்திரன். 12 மார்ச் 2021 13 மார்ச் 2031 வரைக்கும் சந்திரன் செவ்வாய் புக்தி போகிறதுல, 2022 ஜூன் வரைக்கும் போகிறது. அதாவது கடுமையான தொழில் நஷ்டம், வியாபார நஷ்டம் ஏற்பட்டிருக்கும், சரியா? பணத்தை கொண்டு போய் பெருசாக பிஸ்னஸ் பண்ணுறேன், பார்ட்னர்ஷிப் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், எல்லாத்தையும் போய் லாக் பண்ணிட்டீங்க, கரெக்டா? உங்களுக்கு 2 மேற்பட்ட குழந்தைகள்னு காட்டுது. எத்தனை பேர் இருக்காங்க குழந்தைகள்? 2 சரி. உங்களுக்கு மனைவி எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வருமா? அப்படி அவங்க அல்லது அவங்க கூட பிரச்சனைகள் ஏற்படும், மனைவி வழி சுகம் இல்லைன்னு காட்டுது. அவங்களுக்கு எப்படி இருக்காங்க? அம்மா வீட்டில் இருக்காங்க. சரி, ஓகே. ஸோ அப்போ ஜாலியாக இருக்கீங்க. அதான் தொழில் நஷ்டம் வேற ஆயிடுச்சு. சரி, கவலைப்படாதீங்க. இதெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து செவ்வாய் தசை தான் காரணம். இப்போ வந்து செவ்வாய் வந்து எதை பார்ப்பானோ அதை கெடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாய் எதை பார்ப்பானோ அதை கெடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த செவ்வாய் தான் ப்ராப்ளமாக இருக்கார். 7 இருக்கார் செவ்வாய். 7 கலத்திரஸ்தானம். இந்த கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தாலே எப்பயுமே சிந்து, கலத்திரஸ்தானத்தில் செவ்வாயோ அல்லது வந்து ராகுவோலாம் இருக்கக்கூடாது. அப்போ என்ன ஆகும்னா, 7 ராகு இருக்கிறவங்க பல பெண்களுடன் உறவை விரும்புவார்கள். 7 ராகு இருந்தால் ரொம்ப டேஞ்சர். 7 சுக்கரன் இருந்தாங்க அப்படின்னா 3-4 மேலே லவ் ஃபெயிலியர் ஆகி கடைசியாக வெறுத்து போய் அப்புறம் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுவாங்க.
அதே ஏழில் செவ்வாய் இருந்தால் அதான் செவ்வாதோஷம்னு சொல்லப்படுறது தான். இந்த ஏழில் செவ்வாய் இருந்தாலே என்ன ஆபத்து ஏற்படும்னா, மனைவிக்கு வந்து இரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், அல்லது கடல் கடந்து போய் ஏமாந்து மாட்டிக்குவாங்க. இப்போ ஏழு ராகு இருந்தால் கடல் கடந்து போகிறது சக்ஸஸ் ஆகும். ஏழில் குரு இருந்ததுன்னா லவ் மேரேஜே நடக்காது, ஏன்னா குருவுக்கு லவ் மேரேஜ் பிடிக்காது, அதனால் அவர் லவ் மேரேஜை நடத்தி வைக்க மாட்டார். அந்த வகையில் ஏழில் செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இது போன்ற மனைவிக்கான உடல் உபாதைகளும் தொழில் நஷ்டங்களும் ஏற்படுது. ஏழுங்கிறது தான் நியூ இனிஷியேஷன், புதிய இனிஷியேஷன் பேர். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதே முக்கியமான வேலை என்னென்னா, நீங்கள் வந்து செவ்வாய்க்குரிய பிரீத்தி பண்ணணும். செவ்வாய்க்கு என்ன பண்ணணும், செவ்வாய்க்கிழமைகளில் கந்த சஷ்டி கவசத்தை படிக்க வேண்டும், செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வணங்க வேண்டும், செவ்வாய்க்கிழமையில் சிறுவாபுரி இங்கே இருக்குது சென்னையில் அல்லது பக்கத்தில் பழனியிலையோ இல்லை வந்து இதுலேயோ இது திருப்பரங்குன்றம் நம்ம இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அறுபடை வீடுகள்னு சொல்கிறது, அந்த அரு திருச்செந்தூர் அந்த அறுபடை வீடுகள்லாம் ஒரு தடவை போயிட்டு வாங்க. உங்களுக்கான நல்ல நேரம் என்பது இந்த வருடம் ஜூனுக்கு பிறகு தான் வருகிறது, சரியா? ஆமாம், ஜூனுக்கு பிறகு உங்களுக்கு வந்துடுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. ஆமாம், உங்களுக்கு நீங்கள் என்ன பேசி எங்கிட்ட பேசிட்டீங்கல்ல, உங்களுக்கு இனி நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். இதை நான் கான்ஃபிடண்டாக சொல்ல முடியும். உங்கள் பேர் வச்சு யந்திரம் வச்சு 48 நாள் நாங்கள் ஹோமம் பண்ணி 48 நாளுக்கப்புறம் அந்த யந்திரத்தை உங்களுக்கு தரோம். நீங்கள் ஒரு 48 நாள் வழிபடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான தோஷங்களும் இது போன்ற வியாபார தோஷம் திருஷ்டி எல்லாமே திருஷ்டி தான். நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் அடைக்கலம். நீங்கள் வந்து இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க, ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க, நான் மறந்துட்டேன். நீங்கள் இப்போ இந்த முருகன் கோயிலுக்கெல்லாம் போக முடியாது என்பதால் நீங்கள் இப்போ கிறிஸ்டின் நீங்கள் போவீங்களா? ரொம்ப சந்தோஷம், பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க ஒன்று பண்ணலாம். இதுக்கு பிரீத்தியா ஒரு பெரிய பெல்லு, அதாவது கோயில் மணி, ஆலய மணி அல்லது பள்ளி மணி, இது ஏதோ ஒரு மணி வாங்கி ஒன்று பள்ளிகளுக்கு கொடுங்க, அல்லது மாதா கோயில், இப்போ வேளாங்கண்ணி மாதா கோயிலாம் இருக்கு அங்கே கொடுங்க. அங்கே கொடுத்தீங்கன்னா அந்த மணியை இசைக்கும் போதெல்லாம் நம் பாபம் குறையும். சரிங்க, சரியா? அது மாதிரி பண்ணலாம். அதனால நீங்க சீக்கிரமே ஸ்ரீமடத்தை அணுகுங்கள். உங்களுக்கு வந்து என்ன பாருங்க, நான் உங்களை பிளஸ் பண்ணுறேன், உங்களுடைய வியாபார பிரச்சனைகள் எல்லாம் சரியா போகும். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி. அடைக்கலம் அவங்களோட பிரச்சனைக்கு ரொம்ப அருமையான தீர்வு சொன்னீங்க சுவாமிஜி. தொடர்ந்து இன்றைய தாந்திரிக பரிகாரம் சொல்லுங்க. இன்றைய தாந்திரிக பரிகாரத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தேவதைகள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது அதிதேவதைகள், பிரக்ததி தேவதைகள், உபாசனா தேவதைகள், நட்சத்திர தேவதைகள், இந்த மாதிரிலாம் நிறைய தேவதைகள் இருக்குது. அதில் சமீப காலமாக நம்ம கற்றுக்கிட்டது தான் வந்து இந்த வராகி பற்றி தெரிஞ்சுக்கிறது. வராகி அம்பாவை பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி என்னுடைய நேயர்களுக்கெல்லாம் சொல்லுவேன், புதியகத்துக்கு இது முதல் முறையாக சொல்கிறேன். நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது குவஸ்டின்ஸ் இருக்குது மனசில், உங்களுக்கு ஏதாவது குவஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா, படுக்கிறதுக்கு முன்னாடி ஓம் சொப்னவராகியை நமஹா, ஓம் சொப்னவராகி நமஹா, டஹ 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 ஸ்வஹா, குதிரை ஓடி வர்ற மாதிரி அந்த டஹ டஹ சொல்லணும். டஹ 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 டஹ, ஆடு கொடுப்படை சாடி இறத்தவரேயால வேடு கொடுத்தது பாரடமைப்புகள் மேவீரோ, நாடு கொடுத்தவன் நாஜகணுக்கவர் நாமாலும், காடு கொடுக்கிழராகி எடுத்தது காணும். இப்படி கம்பராமாயணத்தில் வரும் அப்படி டட்டர் ரட்டர் அந்த மாதிரி, அந்த மாதிரி மனசில் வச்சுக்கோங்க, சரியா? நம்ம சொப்னவராகிய நமஹா டஹ 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 ஸ்வஹா, அதை 8 தடவை சொல்லணும். சொல்லிட்டு படுங்க, ஒரு 5 நாளுக்கு அப்புறம் அம்பாளே கனவுல வந்து உத்தரவு கொடுப்பா. ஒரு பிரச்சனை தீர்க்க முடியல அப்படின்னா இதை வாடி தீர்க்கலாம். வராகி அம்பாளை நினைத்து கொண்டு படுங்க. ஷியாமலாய வித்மகே ஹலஹஸ்தாய திமகே தன்னோ வராகி பிரசோதியாத், வராகிக்காரனுடன் வாயாடாதே அப்படின்னு சொல்லுவாங்க. வராகி உபாசனை பண்ணுறவங்கள்ட்ட யாராவது ஏற்று பேசினா கூட அந்த அம்பாளுக்கு பிடிக்காதான். இந்த மாதிரி வராகிக்காரனுடன் வாயாடாதேன்னு சொல்லுவாங்க. ஷியாமலாயை, ஷியாமலா, ஷியாமலாயை வித்மகே ஹலஹஸ்தாயை திமகே, ஹலஹஸ்தாய மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.